அதுவரிகிறான் வணக்காவலன் போகுது வருமான வேகம் தாய் ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ வள்ளிமான் வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ Oh, boy.
சாமி வந்துச்சா இங்க சுத்து வட்டாரம் அங்க நல்லா இருக்கு இங்க சுத்து வட்டாரம் எப்படி இருக்கேம்மா என்ன ஒண்ணுவே அண்ணா ஏட்ட காரணம் என்ன என்னாச்சு ஐயோ இப்படி ஆயி போச்சேங்க அண்ணே பாடி ரொம்ப வீக்கா இருக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போணும் யார் அவர் எதற்காக வந்த சார் மீசரியா உங்க மாமா வந்தாரு வேற அதுக்கு மேல சிம்பாடி அவரு எதற்காக வந்தார் வேடூர்மா வேடுதல எதுக்கு வந்தாரு மாலை தேடி வந்திருக்கு நீங்க பாத்தீங்களா பார்க்கல அப்ப வாங்க போகல அதுவே வயசுக்கு வந்த எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்கு பாருங்கள் வேடுவரே நிமிந்த நெஞ்சம் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடைய காத்துக்கொண்டிருக்கும் வேடுவரே வில் எடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனை சொல்ல எடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரை வருகை தாங்கள் யார் எங்கிருந்து வரீங்க இங்க வந்த காரணம் என்ன எங்களால் ஆக வேண்டிய காரியம் என்னவென்று எடுத்துரைத்தால் முடிந்த அளவில் உதவி செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறோம் வந்த விவரத்தை கூறுங்கள் பார்க்கலாம் மாசற்ற குறிஞ்சி விற்பன் வளர்த்தெடுத்த கோமகளை கேளுங்கள் தலைவியாக தங்களிடத்தில் தர மறுக்க மாட்டீர்கள் என்று எண்ணி உரைக்கிறேன் என் பெயர் குமரவேடன் என் தந்தையின் பெயர் பரமவேடன் தாயின் பெயர் பார்வதி வேடுவட்சி அண்ணன் பெயர் துந்தி வேடன் தம்பியின் பெயர் ஐயப்ப வேடன் புறாவிற்காக உடல் கொடுத்த மன்னமனின் புகழும் பிறர் விட்டு கதவை தட்டியதற்காக தன் கையை தானே வெட்டி கொண்ட பொற்கை பாண்டியனின் புகழும் நீதிக்காக தன் குழந்தையை தேர் காலிலே இட்டு கொண்ட மனு நீதி சோழனின் வரலாறும் மூன்று தமிழும் நான்கு வேதமும் ஐவகை சமயமும் அறுவகை குரவமும் எழுவகை சுரங்களும் என் திசைக்கும் பிறவே நவரசம் பொருந்திய இந்த தங்க தமிழ்நாட்டிலே பிறந்தவன் நான் யாதும் ஊரே யாவரும் கேளிரண்டு இருந்தாலும் கூட நான் வசிப்பதோ வெளிமலை வெளிமலை அடிவாரத்தில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பத்தரை மாசு பசு முன்னால் உருக்கி வார்த்தது போல சித்திர வெளிகுண்ட பெண்மான் ஒன்றை கண்டேன் அதை என் போன்ற வேடர்கள் வேட்டையின் பொழுது வலை வைத்து பிடிக்கலாம் சிலை வைத்து பிடிக்கலாம் கனி தொடுத்து பிடிக்கலாம் ஆனால் இந்த மானின் அழகை பார்க்கும் பொழுது எனக்கு அவண்ணம் எடுத்து என் கைமான் கொண்டது மானை பிடிக்கும் என்று மாறர்களை சென்றே அந்த மான் என்னை கண்டவுடன் மிரண்டு ஓடத் தொடங்கியது மானோடே நானோடே நானோடே மானோடே மானோட நானோட நானோட மானோட இறுதியாக அந்த மான் தங்களது நினைவனத்திற்கு நுழைந்ததம்மா அதை நான் பிடிக்கும் நேரத்திலே உங்களது காவலர் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார் அவர் வார் செய்யாவிட்டால் நிறைய மானம் பிடிச்சிக்கிட்டு நான் பாடு வீட்டுக்கு போயிருப்பேன் தலைவி என்ற முறையிலே எனது மானை பிடித்து தர வேண்டும் இல்லாவிட்டால் பிடிப்பதற்கு உரிய வழியை செய்ய வேண்டும் மாடி காரணத்தினாலே வெள்ளிமலை வார்த்தமான் வெள்ளிமலை சாரலுக்கு எப்படி வந்துங்கதையும் மானுடைய சிறப்பையும் சொல்றேன் பாருங்க இத்தினை மனம் நாடி விரைந்தோடி என் மானம் இத்தினை வனம் நாடி விரைந்தோடியில் மானம் வனத்திற்குள் நுழைந்ததம்மா உங்கள் வனத்திற்குள் நுழைந்ததம்மா இத்தினை வனை நாம் விரைந்தோடியின் மானம் வனத்திற்குள் நுழைந்ததம்மா என் மான் வனத்துக்குள்
ஒருமையுடன் எனது திரு மணலடி நினைக்கின்ற உத்தமதன் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து பிரமண்டு பேசுவார் உறவுகள் வாமை வேண்டும் என்ற வள்ளலாருடைய வாக்கு கணுங்க. உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று சொல்லாம அதிகாலையில் வெகுறிவாக சீக்கிரமாக எனது மானை பிடித்து தர வேண்டும். இல்லாவிட்டால் பிடிப்பதற்கு உரிய வழியை செய்ய வேண்டும். அம்மா வேட்டைக்கு போனா இப்படி வரணும். என்ன ஒரு வேகம், என்ன ஒரு சுறுசுறுப்பான இடம். இப்படிதான் வேடுவெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் மானை பார்த்ததும் அடிச்சு தூக்குற ஒரு இந்த சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு அந்த மாதிரி. சரி, இருக்கட இருந்தாலும் இது வேலிமலை வெள்ளிமலை நோக்கி மானை பார்த்து மான் வேலிமலையில தான் உள்ளே புகுந்து விட்டது. பிடிக்க அனுமதி தாங்க இல்லை என்றால் அதை பிடிப்பதற்கான ஏதாவது வழியை சொல்லுங்க அப்படின்னு பேசுறீங்க. சரியான நிறைய பணம் இருக்கிறவனும் படிப்பு இருக்கிறவனும் சரியான ஆள்கிட்ட இருக்கணும். தவறலான ஆள்கிட்ட இருந்துச்சுன்னா அது மதிப்பு இருக்கா? சரிங்க, யார் ஆள்கிட்ட எந்தெந்த இடத்துல என்ன இருக்கணுமோ அது சரியா இருக்கணும். ஆமா, வேட்டைக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. ஆமா, யாரோ வேட்டைக்கு போனாலும் யாராவது மான் பிடிச்சிருக்காங்களா? பிடிச்சதே கிடையாது. நீங்க மான் பிடிக்கலாம் அப்படி அப்படி தான் உங்களுக்கு தெரியுமா? யார் மான் எங்க அப்பா பிடிச்சு வச்சிருக்காரு? ஏற்கனவே உங்க அப்பா பிடிச்சிருக்காரா? ஆமா, நான் படிச்ச வரைக்கும் நாங்க வேட்டைக்கு போனாலும் மான பிடிக்கல, பொம்பளை பிள்ளை தான் பாத்துட்டு வந்திருக்காங்க. நானே பிடிச்சிருக்கேமா ஏற்கனவே. நீங்க மான பிடிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு குட்டியை பிடிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு குட்டியை பிடிச்சவங்களுக்கு அப்புறம் இந்த குட்டி மேல எது காசு? இருந்தாலும் ஒண்ணுக்கு ரெண்டு, ஒரு மான் போதும் இல்லவா? ஏன் அப்படி? அப்படி இல்லை, இப்ப இந்த உலக நாடுகள்ல போர்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்கல்ல, உக்ரைன் அப்படின்னு ஒரு நாடு. என்னங்க உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு? ஆமா, போர் நடந்த பிறகு 15 நாளா வீட்டுக்குள்ளே இருந்தாங்களாம், வெளியில வர முடியல மக்களை எல்லாம். ஆமா, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. 15 நாள் கழித்து அவர்களுக்கு உண்ண உணவும் தண்ணீர் மட்டும் கொடுத்தாங்க. எல்லாரும் வரிசையா வந்து வாங்கணும். ஆனா நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க, யாருக்கு முந்துச்சோ முந்தலையோ நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அவர்கள் அப்படி கிடையாது. இங்க இருந்து எவ்வளவு எவ்வளவு கொடுத்து அனுப்பியிருந்தோம் அப்படி இல்லைங்க. நம்ம இந்திய நாட்டில இருந்து உதவி செய்தாங்க, உதவி செய்ய அதை சொல்ல வரல நானு. இப்ப நம்மளுக்கு கிடைச்சா முதல்ல போதும் அப்படின்னு சொல்லி முதல்ல வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா இங்க வரிசையில் நின்னவங்க ஒவ்வொரு ஆளா வாங்கிய பிறகுதான் ஒருவர் போய் வாங்கினாங்களாம். அதுலயும் காசு பணம் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதிகமாலாம் கேக்கலையா? ஏன் கேக்கல? நம்ம மட்டும் வாங்கிட்டு போனா போதுமா? அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கும் வேணும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தான் ஒரே ஒரு தண்ணி பாட்டலும் ஒரு பட்டணம் உணவு மட்டும்தானா? சரி, ஆனா பணம் இருந்து அதை மட்டும் வாங்கிட்டு போனாங்க. அது மாதிரி ஒருவனுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கும் பொழுது அதிகமா இன்னொரு பொருள் எதுக்குங்க? அதாவது வழியில கிடந்தா எடு, உடையவர் கேட்டா கொடு, அப்படித்தானே செய்யணும். ஆமா, அதற்கு நீங்க ஏன் ஆயத்தமாக மாட்டேங்கிறீங்க? ஏ, வழியில இருந்தா எடுத்திருப்பேன். சரி, உடையவர் நீர் கேட்டிருந்தா நேரம் கொடுத்திருப்பேன். சரி, வழியிலே இல்லையே, உங்க அண்ணன் கேட்டேன். சரி, மான் இல்லைன்னாரு. உங்க தோழி கிட்ட கேட்டேன், மான் இல்லைனாங்க. சரியானதான பதில் சொல்லிருக்காங்க, இல்லைன்னு சொன்னாங்கல்ல. தலைவினா நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ரொம்ப அவங்களுடைய தரமும் உங்களுடைய தரமும் ஒண்ணா? அப்படி கிடையாது. மன்னன் ஒருத்தவன் இருந்தால் மக்களை எல்லாம் எப்படி வழி நடத்தி செல்லணுமோ அவனுடைய நடவடிக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லங்க, தலைவி என்ற முறையிலே இருக்கக்கூடியது இந்த இடத்துல நீங்க தான் அப்படின்னு உங்க அண்ணன் சொன்னாங்க. அதுக்காக இல்லாத ஒரு பொருள் அவர்களும் சொன்னாங்க, நானும் அதை சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்ல வரீங்க? அதுக்கான ஆயத்த பணி என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல? காவல். என்ன காவல் பாக்குறீங்க? திணைக்கு காவல் பாக்குறோம். திணைய ஏன் காவல் பாக்குறீங்க? ஏதாவது பட்சிகள் வந்து சாப்பிட்டுருந்தா, பறவை எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிருந்தா காவல் பாக்குறீங்க? ஆமா, எதுக்காக இந்த திணையை காவல் பார்க்கணும், என்ன அவசியம்? இதெல்லாம் அறுவடை செஞ்சு நாங்க ஒரு நடவு நடுறோம், அது நெல்ல ஆகுது. சரி, நெல்ல காவல் காத்துக்கிட்டா இருக்கும். இப்ப காக்கதான் வேணும். அந்த நேரத்துல அறுக்கிற நேரத்துல வந்து பாப்போம். அது எப்படி அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இந்த இடத்துல நடவு நடலாம்? நெல் ஆகுது, அறுக்கிற நேரத்துக்கு தான் வயலுக்கு போவீங்களா? இல்லங்க, அது வரைக்கும் வயல போய் பார்க்க மாட்டீங்க. நீங்க எவ்வளவு நாள் காவல் பாக்குறீங்க இந்த இடத்துல? எழுந்தனே 70 நாள். ஆனா 70 நாள் காவலுக்கு வர கிடையாது. அப்ப இவ்வளவு எத்தனை நாள் தான் நீங்க காவல் பாக்குறீங்க? கதிர் முற்றியாச்சு, ஒரு 25 நாள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். 25 நாள்
இருபத்தஞ்சு நாளும் காவல் காக்குறீல, இங்கேயே இருந்துட்டு காவல் பாக்குறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது நான் சாப்பிட்டு போயிடக்கூடாது, முருகனுக்காக படைக்க கூடாது, அசுத்தம் பண்ணிட கூடாது, அவனுக்காக பத்தனமா கொண்டு போய் சேர்க்கணுமே ஒரு கடமையை சரியா. முருகப்பெருமானுக்கு படைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கணக்கு, அப்படித்தானே? அதே தான், வேற ஒண்ணும் பண்ணல. நீங்க சாப்பிட மாட்டீங்களோ? நாங்க எங்களுக்கு தேவையான உணவு மலை நெல் இருக்கு, அதை விதைச்சிருக்கு, அதை சாப்பிட்டுக்கணும். அப்ப அப்படி சாப்பிடுவீ? இருந்தாலும் தெரியல, நீங்க எந்த எந்த இடத்துல இருந்து கவல் பாக்குறீ? பரன் மீது அமர்ந்து கவல் பாக்குறான். பரன் மீது அமர்ந்து? அமர்ந்தா? ஆமா, அமர்ந்தா நின்றா? இது என்னையா பேச்சு வேலைகள? கோழி கூவுதுன்னு சொல்றதுக்கா கோழியா கூவுது? இந்த எவ்வளவு சீக்கிரமா வர்றேன். பரன் மீது நின்று காவல் பாக்குறீங்க? என்னந்த விரட்டிய? வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் விரட்டி கொண்டிருக்கிறது. ஆளோளம் சோ என்று ஒரு நாமத்தினால், ஆளோளம் சோ என்று கானம் பாடி வானம் பாடி பறவைகளை விரட்டி கொண்டிருக்கீங்க. விரட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படித்தானே? பறவைகள் எப்படி வரும்? வான் நோக்கி தான் வரும். வான் வழியா தான் வரும். ஆமா. நீங்க எந்த பக்கம் பாப்பீங்க? எல்லா பக்கமும் தான் பாப்பேன். ஒரு பக்கமா பார்த்து நிப்பா. இல்லங்க, பறவை பறவைகள் எப்படி வரும்? மேல் நோக்கமா தான் வரும். மேல் நோட்டமா அப்படி இருக்கும். உங்களுடைய கண் பார்வை எப்படி இருக்கும்? மேல் நோக்கி அந்த பறவை இரண்டு கண்ணால் இரண்டு காட்சி காண முடியுமா? முடியாது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பார்வை மேல் நோக்கி தான் இருக்கும், அப்படித்தானே? நாலு புறம் திரும்பினாலும் மேல் நோக்கி தான் இருக்கும். எந்த பக்கத்து பறவைகள் வருது அப்படின்னு பாப்பீங்க. அப்படி இருக்கும்போது மான் எப்படி வரும்? கீழே தான் கீழே வரும்ல. அப்ப நீங்க பார்க்காத நேரத்துல உள்ள போயிருக்கலாம்ல. அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல. ரொம்ப தெளிவா மானா, நீங்களே அனுப்பி விட்ட மாதிரில பேசுறீங்க. என்னங்க? இல்ல கூட்டிட்டு வந்து நீங்களே இங்க இடத்துல போட்டுன்னு சொன்ன மாதிரி அங்க ஏந்து இவ்வளவு தூரம் குடியாந்ததுல தெரியுது. நீங்க பாருங்க உடம்பு எப்படி இளைச்சு போச்சுன்னு தெரியுது. பார்த்தாலே தெரிஞ்சிருங்க ஓடி வந்தளவோ இளைச்சு போயிருக்கீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. நான் காவல் காக்கனால்தான் இப்படி இருக்கிறோம்னு தெரியுது நல்லாவே. அடாடாடா, பாத்தீங்களா? நம்ம எல்லாம் பதன் மீது அமர்ந்து நான் வேலை பாக்குறேன். அதாவது பட்சியில எல்லாம் வான் நோக்கி வர, நீங்க கீழே வந்த மானை பார்க்க மாத்துறீங்க. மானு கீழே தாங்க போயிடுச்சு அப்படின்ற ஏத்துக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இதை நம்பணும். ஏன்னா தன்னுடைய கண்களுக்கு விழிகளுக்கு பாதுகாப்பு இமை, ஆனால் அதையும் தாண்டி தூசி விழுமே தவிர. அதுபோல எங்கள் காவலை மீறி உங்கள் மான் ஒருவேளை உள்ளே இருந்திருந்தா வேடுவரே. உங்கள் மான் தானே? என்னங்க? உங்கள் மான் தானே? ஆமாம். இந்த இடம் மலை மலை சார்ந்த பகுதி. ஆமாம். எப்பொழுதுமே எங்கள் இடம் குழு குழு குழுந்தான் இருக்கும். சரிங்க. இதுக்குள்ளே போய் மான்கள் தங்கியெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. எப்படியாவது வெளியில் வந்துடும். வெளியில் அப்பொழுது வந்து பிடிச்சிக்கோங்க. வெளியில் வர்ற வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் போகும்போது நீங்களே போய் பிடிக்கணும் சொல்றீங்க. நான் பிடிக்க வந்தது என்னன்னு தெரியுமா? வச்சுக்கலே, உடனே நாடகம் முடிஞ்சு போடும். நம்ம பேச வேண்டியதில்ல. நான் பிடிச்சிருவாப்பே. தூக்கி தோல்ல போட்டு நீர் பிடிச்சிருவா? இந்த ஜென்மத்துல முடியாது. பிடிச்சிருவா? எதுக்கு இந்த மானு கெதுச்சமானு ஒண்ணும் ஜானுங்க. நான் வந்திருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்களுக்கு தெரியும் நான் வந்திருக்கிறது யாரு அப்படின்னு. இப்ப அவங்க வந்து உள்ளர இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மானுக்கு உண்மைதானே? மான் இங்க இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இல்லங்க, எங்க பார்வையை மீறி ஒருவேளை உள்ள போயிருக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல, உள்ளர இருக்குன்னு சொன்னீங்கல்ல. சரி, இப்ப நான் பிடிக்கவா? போய் பிடிங்க, போங்க. எங்க உள்ள உள்ள போய் பிடியா? இங்கே பிடிக்கிறேன். இங்கே எங்க மானு தலையிலயா இருக்கு? பிடிப்பேன். நாடகம் முடிஞ்சு போயிடும். பரவாயில்லையா? ஆமா, நீங்க வந்தது தவறு. ஏங்க அப்படி பேசாதீங்க. இது நீங்க உள்ள போயிருக்கீங்கன்னா ஒருவேளை சுழநீர் பக்கத்துல கூட போய் நீர் அந்த செல்லலாம். ஆனா இங்க தள்ளிங்க செல்லாத மாங்க வாழிடம் இது கிடையாதே. காட்டுக்குள்ள வாழக்கூடியதா? அனுமதி. நீங்களும் திறமையான ஒரு படிச்ச ஒரு வள்ளி, அவர் நல்ல படிச்சவர், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்.
ஆமாம், இன்னும் படிச்சுக்கிட்டுருக்காரு, நீங்களும் படிச்சுக்கிறீங்க. ஆனால் கண்ணப்பேன் சாண்டறதுனால வாகடா உறைஞ்சி விட்டு அந்த கருப்பசாமியோட அருள் நமக்கு என்ன கிடைக்கணும். மச்சான பாரடி, மச்சான பாரடி, மச்சமுள்ளாலடி, அது நம்ம ஆளோ வயிறு பணியில ஒட்டவே பாருங்க. Oh, yeah.
புழ்மிவாதம்மா சபையில இவ்வளவு வேறு இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளைய பார்த்து
அப்பேற்பட்ட சபையில வந்து மாய வேடா சூப்பர் போயா அப்படின்னு சொல்றிய சபையில பாயும் தண்டாணி வந்த வீடு மாணிகளாம் செடி வெள்ளியம் இன்னைத்தான் தேடி வந்து சொல்லிவிட்டு இப்படியே சென்று விட்டார் கண்டிப்பா வணங்கிடுவோம் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்க வேறாறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு துணையன்றி ஐயனின் வடிவேளை தொழுவதன்றி வள்ளி தேவியான சமீத சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கும் மரத்தோடு மட்டுமல்லாமல் தாரத்தை நீ இரண்டாவது தாரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரத்தை கொடுத்து என்னுடைய வெளப்பக்கத்திலே அமரும் வரத்தை உனக்கே அழைக்கிறேன். நாடு ஜெனிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஒரு ஜெனிக்க வேணும் இங்கான தங்கமே ஊரில் வாழ வேணும் ஜெய ஜெய மங்களம் நித்ய சுபம்